தேர்தலில் போட்டியிட சொல்லி கேட்ட பொழுது வந்து அவர்கள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் இந்த தேர்தலில் வந்து அவரை இறங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது இறுதியில ஒரு தயக்கம் இல்லாமல் அவர் இறங்குறது இருந்தது. ஒரு தனிப்பட்ட தியாகத்தின் ஒரு உச்சமாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு இளம் வயதிலே வந்து அது 30 வருடங்களாக போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலே, 30 வருடங்களாக போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலே, கிட்டத்தட்ட 30 வருடங்களாக திட்டப்பட்ட அழிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலே இருக்கிற வாழ்கிற மக்களுடைய பொருளாதார மண்டலம் வந்து மிக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கு. நாங்கள் இந்த ஒட்டுமொத்த இலங்கையை எடுத்துக்கொண்டால் வடகிழக்கில் வாழ்கிற மக்கள் பொருளாதாரத்தில் வந்து 35 வருஷத்துக்கு பின்னணியில் இருக்கிறோம். இன்றைக்கோட கடை தொழிலாளர்கள் வந்து தெற்கில் இருந்த கடை தொழிலாளர்களோட போட்டி போட முடியாத நிலைமை இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் இந்த கடற்பரப்பில் வந்து அவர்கள் வந்து தொழில் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. என்றால் எங்களால் வந்து நின்று பிடிக்க முடியாத நிலைமை. நாங்கள் இப்பத்தான் எங்களை சொந்த காலில் அனுப்ப பார்க்கிறோம். அதே போல தான் அவரும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து இப்பதான் எழும்ப பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த அமைப்பு கேட்டதுக்கு நாங்கள் அந்த தியாகத்தை செய்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் மிகவும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு விடையும் மிக சிறந்த ஒரு பண்பை எங்களுக்கு காட்டுகின்றது. அம்மை பொறுத்தவரையிலே நான் இதை நிதானத்தில் சொன்னால் எங்களுடைய அமைப்பில் வந்து மிகச்சிறந்த நபர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஏனைய அமைப்புகளை கூட எங்களுடைய அமைப்பை தாண்டி நாங்கள் வழியாக்களை வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கு போய் தேட வேண்டிய தேவை இல்லை. என்னடா இந்த இனத்துக்கு திறமை தாங்கக்கூடிய மிக நேர்மையாக பயணிக்கக்கூடிய அத்தனை பங்குகளும் எங்களுடைய அமைப்பிலே இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் அவரை நம் கண்டு உங்களது முன் நிறுத்திருக்கிறோம். அவரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீர்கள், அது முதல். ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் விழாவை பார்க்குறீங்க என்றால் நீங்கள் ஒரு கொள்கையினே இந்த இனத்துடைய எதிர்காலத்தை இன்றைக்கு கூட அதை பாதுகாத்து கொண்டு வருகின்ற ஒரே ஒரு அமைப்புண்ட ஒரு பிரதிநிதி, இந்த பிரதேசத்திலே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதிநிதியாகத்தான் நீங்கள் அவரை பார்க்கணும். அவர் தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பொழுது அவருக்கு என்ன இந்த அமைப்புக்கு இருக்கக்கூடிய கடமையை பற்றி நான் இந்த தேர்தல் சம்பந்தமாக, இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நான் கருத்து தெரிவிக்க நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள பூர்த்தியாக இருக்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் ஏனைய நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே முதல் சந்தித்த தேர்தல்கள் கூட தயவு செய்து நீங்கள் கருதக்கூடாது. சிறுவனிலே நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் 2010 கூட்டமைப்புக்கு போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் கூட்டமைப்புக்கு வாக்களித்தோம். தேசிய தலைவர் காட்டு சென்ற அமைப்பண்ட கூடத்தில் நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு விளங்கிக் கொள்றோம் வந்து அந்த முடிவு பிடி. ஆகவே நாங்கள் ஒரு மாற்றை தேடுற இடத்துல அதன் நாமந்துரை என்றால் சைக்கிள் சின்னதுக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் தெரிஞ்ச தரப்பு. நாங்கள் இதுவரைக்கும் யார் யாரை நினைச்சோமோ சரியான கொள்கையோடு இருப்பார்கள் என்று அவர்கள் என்ற உண்மையான தரப்பு இதுதான். அவை நாங்கள் இவர்களுக்கு வாக்களிப்போம் என்று நினைச்சு நீங்கள் சிலருடைய வாக்களிக்க கூடும். வாக்களித்து சரி இந்த சைக்கிள்காரர் கூட சரியாக செயல்படாட்டி வந்து அவர்களையும் கூட இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வந்து நாங்கள் தூக்கி எறிவோம். அந்த கூட நீங்கள் நிச்சு கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கலாம். அல்லது ஏற்கனவே வந்து கிருவா கூறினதை கூட ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும்ன்றதுக்காக வந்து ஒரு நீண்ட ஒரு பட்டியல் உண்டு. போர் முடிஞ்ச 10 வருஷத்துக்கு பிறகு வந்து எங்களுடைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கூட்டமைப்புக்கு ஏன் வாக்களிக்க கூடாது, ஏனே தரப்புகளுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது. இந்த முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு நீண்ட பட்டியல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லவாறு கருத்து அதை எல்லாத்தையும் தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு கருத்து, எல்லாத்தையும் தாண்டி பார்க்க வேண்டிய கருத்து, இந்த தேர்தலில் எங்களோட மக்கள் எடுக்க போற முடிவு நம்முடைய இனத்துடைய ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம்
இருக்கலாம்னு சொல்றதுக்கான காரணம் அந்த முடிவு ஒரு பிள்ளையான தரப்புக்கு வாக்கு செலுத்தினால் நாங்கள் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டு வருகின்ற உங்களுடைய உரிமைகள் சம்பந்தமான போராட்டம் முடிவுக்கு வரும். முடிவுக்கு வாரதுன்றது வந்து நாங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்றது ஊடாக முடிவுக்கு வாரதுன்னு, மாறாக விரும்பி நாங்களே வந்து அந்த உரிமைகளை கைவிடுறதாக கைவிட்டு நாங்கள் ஒரு இதே ஒரு சிங்கள பௌத்த நாடு ஒரு நிலையை நாங்களாக விரும்பி ஏற்றுக்கொள்றதாக அமையக்கூடும். அதுதான் இந்த தேர்தலுக்கு தெரிவு. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முதல் தமிழ் தேசிய கூட்டம் அப்படின் பேச்சாளர் சுமந்திரன் ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் கோட்டாபே ராஜபக்சே அரசாங்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு 3/2 பெரும்பான்மை அவரிடம் கிடைக்காவிட்டார் ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோட்டாபய ராஜபக்சக்கு அந்த 3/2 பெரும்பான்மை வழங்குறதுக்கு பாராளுமன்றத்தில் ஒத்துழைக்க தயார். அனைவரும் கேட்டிருக்கிறேன், பெரிய பெரிய அனைத்து பத்திரிகைகளிடம் வந்து தலையங்கமாக முட்டை எடுத்துல வந்து அப்ப அந்த 3/2 பெரும்பான்மை கொடுக்கிறதுக்கு கூட்டமைப்பு முன்வைத்த நிபந்தனை என்றால் கோட்டாபய ராஜபக்ச புதிய அரசியலமைப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முழு ஒத்துழைப்போம். கடந்த 3.5 வருடங்களாக பாராளுமன்றம் ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றி அமைத்து அதிலே ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டு 2017 செப்டம்பர் 21 வெளிவந்தது. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை வந்து கோட்டாபய ராஜபக்ச தான் எடுக்கிற இந்த புதிய அரசியலமைப்புக்கான முயற்சியில வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதை உள்வாங்கப்பட்டால் அந்த இடைக்கால அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் உள்வாங்கப்பட்டால் கூட்டமைப்பு அந்த 3/2 பெரும்பான்மை வழங்கி சரித்திரத்தில முதல் தடவையாக தமிழ் சரித்திரத்தில முதல் தடவையாக தமிழ் மக்கள் இந்த இலங்கை தீவிலே கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியலமைப்பை நாங்கள் விரும்பி ஆதரிக்கிற நிலைமை அவர்கள் கொண்டு வர போயிருந்தோம். இலங்கையிலே இதுவரைக்கும் வந்து 3 அரசியலமைப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு வந்து 3rd அரசியலமைப்பு. கோட்டாபய ராஜபக்ச இந்த தேர்தலுக்கு பிறகு கொண்டு வர இருக்கிறது வந்து 4th அரசியலமைப்பு. ஆனா தமிழ் மக்கள் இந்த 3 அரசியலமைப்புகள் 72 வருடங்களாக வார ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் அதை நிராகரித்துதான் வந்தோம். எந்த ஒரு இடத்திலும் வந்து இலங்கையில நிறைவேற்ற எந்த ஒரு அரசியலமைப்பை நாங்கள் இதுவரைக்கும் ஆதரித்துதான் இல்லை. ஏனென்றால் அந்த 3 அரசியலமைப்புகளும் ஒற்றை ஆட்சி அரசியலமைப்புகள் ஆகவே அந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து தான் நாங்கள் இந்த கடந்த 72 வருடங்களாக உடைய அரசியலை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த 4th அரசியலமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரைக்கும் இந்த போரத்து பிறகு இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற பிரதிநிதிகள் என்ற ஒரு அமைப்பு பகிரங்கமாக தேர்தலுக்கு முதல் அறிவிக்குது வந்து அந்த 3/2 பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் வந்த அரசாங்கத்துக்கு வழங்கி சரித்திரத்தில் முதல் தடவையாக இந்த ஒரு அரசியலமைப்பை தமிழ் மக்கள் ஆதரிக்க போயிடம் என்றது இன்றைக்கே உங்களுக்கு தெரியும். அதை மட்டுமல்ல இந்த போன ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த 6 தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு புது நிலைப்பாட்டை எடுக்கணும் என்று பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு முயற்சி எடுத்தவர். அந்த முயற்சியிலே
நாங்கள் அதில் கலந்து கொண்ட பொழுது நாங்கள் அதில் ஒரு நிபந்தனை போடுகின்றோம். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இடைக்கால அறிக்கையை நாங்கள் நிராகரிக்க வேண்டும், ஆறு கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் அதை நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்க, எங்களை தவிர மற்ற அனைத்து கட்சிகள் திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி உட்பட இல்லை, நாங்கள் அந்த இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க முடியாது. தம்பி சுமந்திரன் கஷ்டப்பட்ட 3.5 வருஷமாக பேசி ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்திருக்கிறார், அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைகள் நடைபெற போனது, அதை நாங்கள் நிராகரிக்க ஏனைய கட்சியிடம் வந்து சொன்ன இடத்துல நாங்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற வேண்டியவர்களுக்கு தள்ளப்படுறோம். அப்படி என்றால் அந்த இடைக்கால அறிக்கையில என்ன இருக்கு? நாங்கள் அதை நிராகரிக்கிறதுக்கும் ஏனைய தரப்புகள் அதை ஆதரிக்கிறதுக்கும் வந்து அந்த இடைக்கால அறிக்கையில உண்மையிலே என்ன இருக்கு? இதை தயவு செய்து விளங்கும். அந்த இடைக்கால அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு, இலங்கை ஒரு ஏக்கிய ராஜ்ய சிங்களத்தில் ஏ